தொடர்ந்தும் தமிழரை பீதிக்கு இழுக்கும் செயற்பாடு, டக்ளஸ் குற்றச்சாட்டு. மக்களின் நலனை முதன்மைப்படுத்திய வரவு செலவு திட்டம், நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கைக்கு படையெடுக்க போகும் இந்தியர்கள் மோசடி குறித்து வெளியான தகவல். அமைச்சு பதவிகளை கோரி மொட்டுக்கட்சி ஜனாதிபதிக்கு மீண்டும் கடிதம். கனடா செல்ல முயன்று கடலில் சிக்கிய இலங்கையர் தொடர்பில் வெளியான தகவல். போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடையவர்களுக்கான பிணை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் ஊடாக மாத்திரம் செய்வதாக இருக்கக்கூடாது, சுமந்திரன் தெரிவிப்பு. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழை நிலைமை மேலும் அதிகரிக்கும், வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. பொதுமக்களுக்கு ஜாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு விடுத்துள்ள வேண்டுகோள். சீரற்ற காலநிலை காரணமாக 60 உயிரிழப்பு, 620 குடும்பங்கள் பாதிப்பு. சீன கரிம உரக் கப்பலின் பிரச்சினை குறித்து விவாதிக்க சிறப்பு அதிகாரி நியமனம். மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 400,000 மேற்பட்ட இளம் தலைமுறையினர் போதைப்பொருளுக்கு அடிமை, விஜயதாச ராஜபக்ச. சீனாவில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட் தொற்று, 1,700 விமானங்கள் ரத்து. இலங்கையில் அறிமுகமாகும் புதிய விசா நடைமுறை வெளியாகிய அறிவித்தல். யாழ்ப்பாணம் மாவட்ட மக்களுக்கு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மக்களின் அவசர உதவிகளுக்கு அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் தொலைபேசி இலக்கங்களான 0777395789, 0212211711 அல்லது 117 என்னும் இலக்கங்களுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவித்தலை யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா விடுத்துள்ளார். நாட்டுக்கு தென்கிழக்காக உருவாகிய கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை மேலும் விருத்தி அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழை நிலைமை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அபாயகரமான போதைப்பொருள் குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கான பிணை விண்ணப்பம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் ஊடாக மாத்திரமே செய்வதாக இருக்கக்கூடாது. மாகாண மேல் நீதிமன்றத்தின் ஊடாகவும் விண்ணப்பம் செய்யும் வழிமுறை காணப்பட வேண்டும். இல்லையென்றால் அது நீதியை மறுப்பதாகவும் அதிகார பரவலாக்கத்துக்கு எதிரானதாகவும் அமையும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நீதித்துறை தொடர்பான திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அபாயகரமான போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பில் பார்க்கும் போது இவர்களுக்கு வழங்கப்படும் பிணை விண்ணப்பம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினாலேயே வழங்கப்படுகின்றது. நீதியை அணுகி அதனை பெற்றுக்கொள்வதற்கான முறையே இது மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள் கொழும்பில் உள்ளது, மேல் நீதிமன்றம் மாகாணங்களில் உள்ளது. ஆனால் இது முழு நாட்டுக்கும் மத்திய இடத்தில் செய்வதாக இருக்கக்கூடாது. இது நீதியை மறுப்பதாக அமையும், அதிகார பரவலாக்கத்துக்கு எதிரானதாகவும் அமையும். அத்துடன் சிறைச்சாலைகள் தொடர்பான கட்டளை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க தரப்பில் உள்ளவர்கள் சிறைச்சாலைகளில் ஆடம்பர சொகுசு மாடிகளை அமைக்க எதிர்பார்க்கின்றனர். அப்போதுதான் அவர்கள் அங்கு சென்றால் சொகுசாக இருக்கலாம் என நினைக்கின்றனர். ஆனால் சிறைச்சாலையில் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும். சிறை கைதிகளுக்கிடையே வகுப்பு வாதத்தை உருவாக்கிவிடக் கூடாது என தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் கனடாவுக்கு கப்பலில் பயணித்த போது விபத்தில் சிக்கிய இலங்கையர்கள் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என வெளிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். படகு ஆபத்தில் சிக்கிய போது அதிலிருந்து மாலுமி உட்பட தொழிலாளர்கள் தப்பி ஓடியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 303 இலங்கையர்களை ஏற்றிச் சென்ற லேடி ஆர்த்ரி என்ற மியான்மர் கொடியுடனான மீன்பிடி கப்பல் கடந்த திங்கட்கிழமை வியட்நாம் மற்றும் சிங்கப்பூர் கடற்பரப்பில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கரையொதுங்கியது. வியட்நாம், சிங்கப்பூர் மற்றும் மலேசியா அரசாங்கங்களை தொடர்பு கொண்டு குறித்த கப்பல் தொடர்பான தகவல்களை பரிமாற்றிக் கொண்டதுடன் குறித்த கப்பலுக்கு அருகில் பயணித்த ஜப்பானிய கப்பல் மூலம் இலங்கையர்கள் மீட்கப்பட்டனர். தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட போது கப்பலில் இருந்த ஊழியர்கள் தப்பி சென்றுள்ளதாக வெளிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொது என பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு அமைச்சு பதவிகளை வழங்குமாறு கூறி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியபசம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு முன்னரும் பொது என பெரமுனவின் பொதுச் செயலாளர் இந்த கோரிக்கையினை ஜனாதிபதியிடம் முன்வைத்திருந்தார். எனினும் இதற்கு ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக பொது என பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக மீண்டும் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டுவர சாகர காரியபசம் நடவடிக்கை எடுத்துள்ளார். அமைச்சு பதவிகளுக்கு தகுதியானவர்களின் பெயர்பட்டியலை பொது என பெரமுன இதற்கு முன்னர் ஜனாதிபதியிடம் கையளித்தது. இதுகுறித்து மீண்டும் ஆராய்ந்து பார்க்குமாறு பொது என பெரமுன ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே விரைவில் ஏற்படுத்தப்படவுள்ள அமைச்சரவை மாற்றத்தின் போது ஸ்ரீலங்கா பொது என பெரமுனவை சேர்ந்த சிலருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படலாம் என அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஆயிரக்கணக்கான இந்திய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வர முயற்சிப்பதாக சுற்றுலாத்துறை இராஜாங்க அமைச்சர் டயனா கமகே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது நான் இந்தியாவில் கவனம் செலுத்தி வருகின்றேன். ஏறக்குறைய 1.5 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட நமது அண்டை நாடான இந்தியாவிலிருந்து சுற்றுலா பயணிகளை வரவழைக்க முடிந்தால் அது மிகவும் முக்கியமானது மற்றும் விமான கட்டணம் மிக குறைவு. நமது கலாச்சாரத்துக்கும் இந்திய கலாச்சாரத்துக்கும் இடையில் நாம் ஊக்குவிக்கக்கூடிய பல விடயங்கள் உள்ளது. எதிர்காலத்தில் இன்னும் தொடர்புகள் ஏற்பட உள்ளது. தற்போது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றது. ஆயிரக்கணக்கான இந்திய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வர முயற்சிக்கின்றேன். நாங்கள் ஜப்பானை இலக்காக கொண்டுள்ளோம். ஏனெனில் அந்நாட்டில் ஏராளமான உயர்தர பயணிகள் உள்ளனர். அவர்களில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் மதம் மற்றும் கலாச்சார நோக்கங்களுக்காக பயணிக்கின்றனர். இப்போது இலங்கையில் இருக்கும் கலாச்சாரம் மற்றும் மதம் என்று வரும்போது இங்கு வழங்குவதற்கு நிறைய விடயங்கள் உள்ளது. சூரியனையும் கடலையும் மணலையும் விட்டுவிட்டு சிகிரியா தம்புள்ளை அனுராதபுரத்தை காட்டுவதை மட்டும்தான் நாம் செய்து வருகின்றோம். சுற்றுலா தலங்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் அலைக்கழிக்கப்படும் மோசடி முற்றிலும் தவறானது. நாம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை சுமைக்குள்ளாக்கப் போகின்றோம் என அர்த்தம் கொள்ளக்கூடாது. இதுபோன்ற சூழ்நிலைகளால் அவர்கள் இலங்கைக்கு வராது வேறு நாடுகளுக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகம். முதலில் இந்த மோசடிகள் நிறுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நலனை முதன்மைப்படுத்திய வரவு செலவு திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 70% மக்கள் அரசாங்கத்திடம் நிவாரணங்களை கோரும் வகையில் சுதந்திர இலங்கையின் 77 வரவு செலவு திட்டமானது சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். நபர் ஒருவருக்கு வாழ்வதற்காக 13,000 ரூபா தேவைப்படுவதாக அரசாங்க அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் 2023 வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் சவாலை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறி அதனை தமது அரசியல் நோக்கங்களுக்காக உபயோகிப்பவர்கள் தொடர்ந்தும் அதனையே முன்னெடுக்கின்றனர் என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாது மக்களை பீதிக்கு இழுப்பதில் அவர்கள் முனைப்புடன் செயற்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிவாளை பிடிப்பதாக கூறி அவர்கள் பூனைவாளை பிடித்துள்ளனர் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். சபையில் எமது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே நாம் அரசியலுக்கு வந்தோம். எமக்கு அதிகளவு வளங்கள் காணப்படுகின்றது. அவற்றை சரியாக பயன்படுத்தினால் அதன் மூலமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சட்டவிரோத மீன்பிடி தொழில் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. படகுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடல் வளங்களின் அதிகரிப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. நவீன ஆய்வுகளுடன் அதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். தடை செய்யப்பட்ட மீன்பிடி தொழில் தொடர்பில் கண்காணிப்பதற்கும் அதனை தடுப்பதற்கும் பொறிமுறை ஒன்று உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த சில நாட்களாக நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 60 உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்தோடு இந்த அனர்த்தங்களினால் 6 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதே நேரம் 14 மாவட்டங்களில் 620 குடும்பங்களைச் சேர்ந்த 2,324 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்தங்களினால் 2 வீடுகள் முழுமையாகவும் 235 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 22 குடும்பங்களைச் சேர்ந்த 83 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சீன கரிம உரங்களை ஏற்றுமதி செய்தமை மற்றும் இலங்கை அரசாங்கம் செலுத்திய 6.7 மில்லியன் டாலர்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர ரீதியான தீர்வை வெளிவகார அமைச்சு கூறவுள்ளது. சீன கரிம உரங்களை ஏற்றுமதி செய்துள்ளமை மற்றும் இலங்கை அரசாங்கம் செலுத்திய 6.7 மில்லியன் டாலர்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர ரீதியான தீர்வை வெளிவகார அமைச்சு கூறவுள்ளது.
இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண்பதற்கு விசேட அதிகாரி ஒருவரை வெளிவகார அமைச்சு நியமித்துள்ளது. விவசாய அமைச்சின் அதிகாரிகள் அந்த அதிகாரிக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் வழங்குவார்கள் என வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி ஆகியோருக்கு இடையில் நேற்று விவசாய அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த முடிவு அறிவிக்கப்பட்டது. சீன கரிம உரத்தின் கப்பல் ஏற்றம் குறித்து இலங்கைக்கும் சீன அரசாங்கத்துக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை சேதப்படுத்தாத வகையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு வெளிவகார அமைச்சரின் ஆதரவை வழங்குமாறு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர முன்னர் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார். கரிம உர கப்பல் தொடர்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. தாளமுக்கம் காரணமாக திருகோணமலை முதல் காங்கேசன் துறை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். கடல் அலையானது 2.025 மீட்டர் வரை மேலெழக்கூடும். அங்கு கடற்தொழிலுக்கு சென்றுள்ள மீனவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஐஸ் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் அதன் பாவனை நாட்டின் பாரதூரமான பிரச்சினையாக மாறியுள்ளது. 4.5 லட்சம் இளம் தலைமுறையினர் அபாயகரமான முறையில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளனர். ஐஸ் ரக போதைப்பொருள் பாவனைக்கு முழுமையாக அடிமையானவர்களின் ஆயுட்காலம் 2.5 காலமாக வரையறுக்கப்படும் என சுகாதார தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளதாக நீதி சிறைச்சாலைகள் அல்வல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை அபின் மற்றும் அபாயகரமான ஊடகங்கள் சட்டமூலத்தின் 2 மதிப்பீட்டின் போது விசேட உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐஸ்ரக போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களின் மூளை பாதிக்கப்படுகின்றது. உடல் ரீதியில் குறுகிய காலத்துக்குள் பலவீனமடைகின்றார்கள். ஐஸ் போதைப்பொருளுக்கு முழுமையாக அடிமையானவர்களின் ஆயுட்காலம் 2.5 வருடங்களாக வரையறுக்கப்படும் என சுகாதார தரப்பினர் அறிவுறுத்தியுள்ளனர். போதைப்பொருள் ஒழிப்புக்கு தேவையான சட்டம் காணப்பட்டாலும் சட்டத்தை செயற்படுத்தும் ஒரு சில தரப்பினரது முறையற்ற செயற்பாடுகளினால் போதைப்பொருள் சமூக கட்டமைப்பில் சுழற்சி முறையில் காணப்படுகின்றது. போதைப்பொருள் ஒழிப்புக்கு நாடளாவிய ரீதியில் விசேட செயலணியை ஸ்தாபிக்க பேச்சுவார்த்தை எடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவனை பாரதூரமாக தீவிரமடைந்துள்ளது. நாம் அரசியலை பற்றி பேசுகின்றோம், ஆனால் நாடு பொருளாதார பாதிப்புக்கு அப்பாற்பட்ட வகையில் மிக மோசமான நிலைக்கு செல்வது குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று அதிகரித்து வருவதால் சீனா முழுவதும் உள்ள பல விமான நிலையங்கள் தங்கள் பெரும்பாலான விமானங்களை ரத்து செய்துள்ளது. தென்சீன பெருநகரான குவாங்சோவில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் 1000-க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள 2 முக்கிய விமான நிலையங்களில் 700-க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சீனாவில் கோவிட் வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த விமானங்கள் ரத்து, ஊரடங்கு, கட்டாய தனிமைப்படுத்தல் மற்றும் வெகுஜன சோதனை போன்ற கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கம் செயல்படுத்தி வருகின்றது. நாட்டின் பூச்சிய கோவிட்-19 கொள்கை இருந்த போதிலும் அதன் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சீனா முழுவதும் தொற்று நோய்களின் எண்ணிக்கை பாரங்களாக மீண்டும் அதிகரித்து வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு கொரோனாவால் புதிதாக உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. சீனாவில் இதுவரை கொரோனா பாதிப்பினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5226 உள்ளது. மேலும் சீனாவில் இதுவரை உறுதி செய்யப்பட்ட கொரோனா பாதிப்புகளின் எண்ணிக்கை 267544 அதிகரித்துள்ளது. இலங்கையில் வெளிநாட்டவர்களுக்கு நீண்டகால விசா வழங்கும் வேலை திட்டம் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான நிகழ்வும் முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தலைமையில் இடம்பெற்றது. சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகளை கொள்வனவு செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு நீண்டகால விசா வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வீடுகளை வாங்குபவர்கள் இன்று முதல் 2 லட்சம் டாலர் முதலீடு செய்தால் 10 ஆண்டுகள் வரை விசா பெற முடியும் என இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கொள்ளுப்பட்டி பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகையின் முன்றலில் நேற்று மாலை 6 மணி முதல் 7 மணி வரை போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த போராட்டம் சிவில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் கொள்ளுப்பட்டி மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த இடத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. எனினும் இரவு 7:30 மணியளவில் போராட்டம் ஆரம்பமானது. இதன்போது அவ்விடத்துக்கு சைக்கிளில் வருகை தந்திருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவ்விடத்தை விட்டு வெளியேறியதை அடுத்த ஆர்ப்பாட்டமான முறைமாற்றம் மற்றும் அரசு அடக்குமுறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த மக்களுக்கு போலீசார் சந்தர்ப்பம் வழங்கவில்லை. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சமூக ஆர்வலர் சிறந்த போராட்டத்துக்கு போலீசார் இடையூறு விளைவித்தமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தொடர்ந்தும் எமது போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல உத்தேசித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.